நம்மட்ட இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சோ அவங்கட்ட வந்து காலாப்பட்ட டீசர் பத்தி கேட்கலாம். காலாப்பட்ட டீசர் பாத்தீங்களா? நிறைய தடவை பார்த்தேன். சோ பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரஜினி ஃபன்னால வெறி கொண்டு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய தடவை பார்த்துட்டோம். என்ன பண்றேன்னு தெரியல, போறதுக்காக தான் வெயிட்டிங். என்னது? ஸோ எத்தனை டைம் பார்த்தீங்க நீங்கள்? இன்னும் ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 18-20 டைம்ஸ் பார்த்துருப்பேன். நிறைய தடவை பார்த்துட்டேன். நான் வாட்ஸ்அப் ஸ்டோரியாகவும் போட்டேன். எல்லாரோட ஸ்டோரியிலையும் இன்னைக்கு தலைவரோட டீசர் மட்டும்தான். ஓகேவா தான் இருந்துச்சு. நான் தப்பாகவும் சொல்ல முடியாது, தேடி வந்து வெட்டுவாங்க. ஏதோ பரவாயில்லமா இருந்துச்சு எனக்கு, அந்த அளவுக்கு தான். ஓகே, ஃபேன்லாம் இல்லை பெருசா. ஸோ அந்த அளவு இம்ப்ரெஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? எல்லா படத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. அதுவும் சொல்ல முடியலண்ணா, வச்சு செஞ்சிருவானுங்க. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ரஜினி சார் ரொம்ப மாசா இருக்காரு, நல்லா சூப்பராக ஸ்டைலாக இருக்காரு. கபாலி நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா மாசா தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கபாலியை விட இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? படம் ரிலீஸ் ஆனா தானே சார் சொல்ல முடியும். ஓகே, இந்த டீசர் எப்படி? டீசர் நல்லா இருக்கு சார், நல்லா இருந்தது. லைக் கபாலி அளவுக்கு அந்த டீசர் அளவுக்கு இது அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சீனா இருக்காங்க, மாசா இருக்காங்க. டீசர் நேற்று தான் பார்த்தேன். என்ன சொல்றது, அப்படியே தலைவர் வந்து தெரிக்க விட்டுருக்காப்புல. அந்த இறங்கி வந்து அந்த டயலாக் பேசுறதுலாம் வேற லெவல், வேற லெவல். அந்த டயலாக்லாம் செட்டிங்கா அதெல்லாம். ஸோ டயலாக் சொல்ல முடியுமா? அந்த டைலாக் அவ்வளோ திடீர்னு கேட்டால் டைலாக் எப்படி சொல்கிறது? ஆட்டோமேட்டிக்காக சொன்னீங்களே. ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்ல தெரியாது, அதனால அவருனால தான் அவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி வியூவர்ஸ்க்காக ஒரு டைம் சொல்லுங்கள். செல்ல தெரியாது ப்ரோ, அவரை மாதிரி பண்ண முடியாது ப்ரோ. ஆக்சுவலாக முடிஞ்சால் நாங்கள் பண்ணி காட்ட மாட்டோமா? 27th வெயிட்டிங். நல்லா கெட்டப் கூட நல்லா பிளாக்ல காமிச்சிருக்காங்க. நல்லா இந்த பிளாக் ஃபுல் பிளாக் ட்ரெஸ், ஒயிட் பியர்டு. நல்லா இதனால பிளாக் காமிச்சிருக்காங்கன்னு யாருக்கா தெரியுமா? இதனால பிளாக்னா அந்த ஹைலைட் பேக் சைடு பண்றதுக்காக பண்ணிருப்பாங்க நினைக்கிறோம். ஒரு அரசியலுக்கு அதனால ஹைலைட் பண்றாங்களோ என்னமோ தெரியல. கருப்புன்னு சொன்னாங்க, கருப்புன்னு சொன்ன தலைவர் அப்படின்னா என்ன? கருப்புனா என்னன்னா யாங்க சொல்ல முடியாது. அவர் ஏதோ ஒரு தரப்போ பாலிடிக்ஸ்ல வரும்போது ஏதோ தரப்போறாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் சின்னத்துல வருமா இல்லை என்னன்னு தெரியல, ஏதோ குத்துருக்காரு, ஒரு க்ளூ குத்துன்னு போயிருக்காரு. கருப்புன்றது அது வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக எடுக்க இது பண்ற படம். மேக்ஸிமம் கருப்பு தான், ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா கருப்பு தான் யூஸ் பண்ணணும். அது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தலைவரோட படத்தில் என்ன ஸ்டோரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஏதோ கருத்து சொல்ல வராரு. அவர் வந்து அரசியல் வர்றதுனால ஹோப் ஷோ நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். இப்போ ரஜினி வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த படம், அந்த படத்தோட ரிலீஸ், அதாவது டீசர் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினி அரசியல் வரது நான் ஆதரிக்கிறேன். ஆக்சுவலா இது வரது இப்போ அவருக்கு பேக்கப் கொடுக்கும் இந்த படம்னா நல்லதுதான். அரசியலையும் சினிமாவே கம்பேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அரசியல் வேற, சினிமா வேற. சினிமா வந்து டோட்டலாக என்டர்டைன்மெண்ட், அரசியல்ன்ற வந்து ஒரு சேவை செய்யறதையும் என்டர்டைன்மெண்ட்டையும் நம்ம எப்போ நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறோமோ அங்கேயே நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஓகேவா? கருப்புன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டு மொத்த மக்களோட ஃபேவரட்டான கலரு. கருப்புனா யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும், புரியுதா? கருப்பு வெள்ளை அது வந்து அந்த ஆன்மீகம், அந்த சம்மந்தப்பட்டது இல்லை, ரெண்டும் கலந்தது தான். தமிழ் மக்களுக்கு ஆன்மீக வழியில் வந்து அரசியலை கொண்டு வரணும்னு சொல்கிறதா கூட நம்ம நினச்சிக்கலாம். இல்லை அரசியலையும் இதையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சா சேர்க்காமல் நம்ம தனியாக அது என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வர போகிறாரு. இப்போதைக்கு சொல்லியிருக்காரு நான் வந்துட்டேன்ட்டு. இந்த படத்தை வந்து யங்ஸ்டராக இருந்து என்ன பார்க்குறீங்க? இந்த படத்தில் வந்து மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிற மாதிரி தெரியுதா, இல்லை எந்த மாதிரி இருக்குது படம்? இல்லை சார், நாங்கள் வந்து ரஜினி சாரோட ஆக்சுவலி அவர் ஆக்ஷன் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கபாலை விட இது பெட்டராக இருக்கும் நாங்கள் திங்க் பண்ணுறோம். பிகாஸ் ஃபைனலாக அது அவர் சொல்கிற டைலாக் நாங்கள் ரவுடியாக பார்க்கணுமான்றது வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்குது. கபால் எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகிருக்குது. அதை விட கொஞ்சம் நல்லாவே எதிர்பார்க்குறோம். ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடராக அவர் வந்து எதாவது நல்லது தெரிவிக்க, நாட்டுக்கு வந்து நல்லது தெரிவிக்க வராருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கபாலியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டானை ரிஃப்ளெக்ட் பண்ணார். இதில் வந்து ப்ராப்ளி இஸ் கெட்டிங் இன் டு பொலிட்டிக்கல் கேரியர். ஸோ அவரோட ஆம்பிஷன் ஒரு எய்ம் டுவர்ட்ஸ் த நேஷன் வந்து இதில் என்ன காமிப்பார், நாட்டுக்கு வந்து நல்லது சொல்ல போகிறாரு அப்படின்றது வந்து இந்த டீசரில் தெரியுதா? ப்ராப்ளி அதெல்லாம் அதுதான் இருக்கணும், இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ மக்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆஸ் அ சேஞ்ச் வி நீட் எவ்ரிதிங் ஷுட் பி சேஞ்ச். ஸோ அது நடந்தால் டெஃபினட்டாக எவ்ரிவன் வில் லைக். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவர் சினிமாவில் ஏற்கனவே பெரிய புகழ்லாம் பார்த்துட்டாரு. வந்துட்டு இங்கே அரசியலில் சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது அவருக்கு. ஓகேவா? தலைவர் வந்து அப்போ எதுக்காக வராரு அரசியலுக்கு? எங்களுக்காக வராரு யங்ஸ்டர்ஸ்க்காக வராரு. ஆனால் இதெல்லாம் கேட்டால் எவ்வளோ ஒரு லைனாக கேட்டால் வருங்க, உங்களுக்கு என்ன குறைய பார்க்குறீங்க? எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ரஜினி பாலிடிக்ஸ் வருது, எல்லாருமே பாலிடிக்ஸ் வரலாம், நான் கூட வரலாம். ஆனால் வந்துட்டு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அது ஒன்று. ஏன்னா வந்துட்டு அவர் வருது நான் தப்புன்னு சொல்ல, பிகாஸ் அவங்க நல்ல மோட்டிவில் தான் வராங்க. சப்போர்ட் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஃபிலிம்ஸ் நடிச்சு ஒரு பெரிய ஸ்டார் ஆகி அதுக்கப்புறம் வருதுன்னா பேக்கப் கிடச்சிடும். ஸோ தட் அவங்க ஈஸியாக வின் ஆகலாம். இப்போ நானே வரணும்னு நினச்சா அதெல்லாம் முடியாது. ஆக்டர்ஸ் வந்தால் மேபி எல்லாரும் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அரசியல் வர்றதுனால இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேபி இருக்கலாம்ண்ணா, எது வேணா இருக்கலாம். நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவர் அதோட இதுல கூட இருக்கலாம். மொத்தமா இப்போ எப்படி கமல் வரணும்னு இந்தியன் 2 எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ காலால வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ வந்தார் இல்லையா, ஸோ இதுல வந்து அந்த அளவு ரீச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ரஜினி படம்னா ஹீரோயிசம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி சார்? அதுக்காக தான் நாங்கள் படத்துக்கே போகிறோம், ரஜினி படத்துக்கு. இல்லைனா லைக் வேறு ஏதாச்சும் ஹீரோ படத்தை பார்த்துருவோம். இல்லை ஆப்வியஸாக ரஜினி படம்னா மாசாக இருக்கணும் கண்டிப்பாக. கபாலி படம் ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஹிட் ஆகுதுக்கு காரணம் வந்து பெரிய டான் மலேசியன் டான் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் கொஞ்சம் டவுன் டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்ஷனை. போர் அடிச்சிச்சா? போர் அடிச்சிருச்சா? லைட்டாக கொஞ்சம் போர் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க கடைசியில். இது கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் லெவலில் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல்லாம் வந்து அரசியலுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்திருக்கு இல்லையா சார், அந்த டீசர் வந்திருக்கு. ஸோ அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? சார் ரசிகராக நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அதே மாதிரி தான் ஆக்சுவல். தலைவர் வந்து எப்போதுமே கெத்து. சரி, கெத்துனா வந்து அவர் ஜெயிச்சிருவாரா? ஆப்வியஸ்லி, கண்டிப்பாக. இந்த டீசர்லாம் வந்தாலே வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியாக கொண்டு போகிறாங்க இல்லையா நியூஸ் சேனல்ஸ்லாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சும்மா அவங்க டிஆர்பிக்காக பண்ணுறது தானே. ஒன்றும் படத்தை படமாக பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுருணும். அது எதுக்கு தேவையில்லாமல் தலையில் ஏற்றிக்கிட்டு நம்ம படம் கொடுக்குறோம், படம் பார்க்குறாங்க, முடிஞ்சுது அத்தோட. ஸோ இந்த படத்தில் வந்து ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரா? கண்டிப்பாக மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் இந்த படம் எடுக்கிறாரு. எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு சின்ன மெசேஜ் சொல்லுவார். இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அடித்தட்டு மக்களுக்கான ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுவாருன்றது தான். ஆமாம். ஓ, இது வந்து பாலிடிக்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் அவர் சினிமா அவருக்கு ஏற்றாப்புல ஒரு ஸ்டோரி. அது இப்போ இந்த பாலிடிக் டைமில் வர்றதுனால அது எல்லாம் பெரிய பூமாக தெரியுது. இதே போன வருஷம் வந்திருந்தா யாருக்கும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த வருஷம் வரதுனால பெருசாக தெரியுது, அவ்வளோதான். இல்லை சார், சென்னைக்கு ஏதோ பண்ண போகிறாரு பாலிடிக்ஸ் வச்சுன்னு. அது தெரிஞ்ச விஷயம். அது ஏதோ பண்ண போகிறாரு. ஸோ என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? பண்ணுறதும் பண்ணிட்டு ஆனால் நல்லது பண்ணுவார் சார். அது தெரியும், என்ன பண்ணாரோ ஆனால் நல்லது பண்ணுவார். அது சொல்லலாம். பொண்ணுங்க மத்தியில வந்து இந்த டீசர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? பொண்ணுங்க மத்தியில நான் சொல்றேன், பொண்ணுங்க மத்தியில பைத்தியம் முடிச்சிருக்காங்க. அவங்க சிம்மு ஃபேன், அந்த ஃபேன், இந்த ஃபேன். இப்ப தலைவர் எங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தவங்க டீஷர்ட் அப்பா சார், ஆக்சுவலா அப்பா அவங்க டீஷர்ட் வரையும் போட்டு சுத்துறாங்க வேலை பார்க்குற இடத்துலயே. கேடா தலைவர் ஃபேனு அப்படின்னு சொல்றாங்க. பேர் ஜானகி, நான் மென்ஷன் பண்றேன் ஜானகி. அவங்க பேரு பைத்தியம், தலைவர் பைத்தியம். அவங்க மன்றத்தில் சேரணும் அந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு வெறி பிடிச்ச பைத்தியம் அவங்க. ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து கருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா தலைவர். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருப்பு எல்லாரோட கருப்பு நாங்கள் என்ன பார்க்குறோன்னா நம்ம சென்னை நம்ம மக்கள் வந்து எல்லாருமே நேச்சுரலான கலர். ஸோ அதை வந்து ஒரு கருப்புன்னு அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீச்சர் பார்த்த வரையும் ஓகே, பக்கா மாஸ், சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் உள்நோக்கம்லாம் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. அவங்க அப்படி பேசுனாங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு வேலை.